என் முதல் நாயகன் நீ, அந்த காவலன் நீ, என் உயிர் ஆரம்பம் நீ, நெஞ்சின் ஆசையும் நீ. தொட்டிலா என்னை தூக்கி ஆடும் தோள்கள் வேண்டுமே, முத்தமா என்னை குத்தும் மீசை வேண்டும் மீண்டுமே. கனவென நீ எழுவேன் நீ கண் முன் தோன்ற வேண்டுமே. கடவுளை போல எங்கேயோ என்னை விட்டு போனவானமே, உயிரென உன்னை காணாமல் என் உலகம் நின்று போகுமே. ஒரு முறை என்னை கை தூக்கி பின் போனால் கூட போதுமே. அப்பாவோட பிறந்த நாளுக்கு பொண்ணு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அப்பாவோட கண்ணெல்லாம் கட்டிட்டு அப்படியே கூட்டிட்டு போயிட்டு அவர் முன்னாடி அவருடைய ட்ரீம் காரை இப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பல லட்சம் ரூபா மதிப்பிலான டாடா நெக்ஸான் காரை தான் மகள் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு பர்த்டே கிஃப்டா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போதே அவ்வளோ அழகா இருக்குல்ல. பொதுவாகவே அப்பா அம்மாவுக்கு தங்களுடைய மகளோ மகனோ படிச்சு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற பெரிய கனவு இருக்கும். அவங்க வேலைக்கு போய் கொஞ்சமா சம்பாரிச்சா கூட தன்னுடைய மகனோ மகளோ சம்பாரிச்சிட்டாங்க அப்படின்ற சந்தோஷத்துல பூரிப்புல எப்பயுமே பெற்றோர் இருப்பாங்கல்ல. ஸோ அப்படிப்பட்ட சூழல்ல மகள் சம்பாரிச்சு அப்பாவுக்கு இவ்வளோ லட்சம் மதிப்பிலான ஒரு காரை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா அப்பாவுடைய அந்த மனநிலை எப்படி இருந்திருக்கும்? சந்தோஷத்தினுடைய உச்சத்துக்கே போயிருந்திருப்பாரு. அவர் சம்பாதிச்சு வாங்கியிருந்தா கூட இவ்வளோ சந்தோஷம் அவருக்கு கிடைச்சிருக்காது. ஆனா தன்னுடைய மகள் சம்பாதிச்சு இந்த மாதிரி பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா அதை விட அவருடைய லைஃப்ல மிகப்பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாதுங்க. ஸோ அவருக்கு இது ஒரு சூப்பரான எமோஷனல் மூமெண்ட் அப்படின்றத அவங்களே சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கும்போதே அவ்வளோ அழகா இருக்கு, அவ்வளோ நிகழ்ச்சியா இருக்கு. பொதுவாகவே நம்மளும் நம்மளுடைய அப்பா அம்மாக்கு இந்த மாதிரிலாம் ப்ரெசென்ட் பண்ண நினைப்போம். ஸோ அப்படி ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்களோ அதை விட பல மடங்கு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்க. சங்கீதம் கேட்டதில்லை பொன்மகளின் புன்னகை போல், யுக பூக்களுக்கு புன்னகைக்கு தெரியவில்லை. என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல இந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை. முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல ஒரு முன்னூறு மொழிகளில் வார்த்தை இல்லை. தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே.